செம்மையா படிச்சு சூப்பரா பேசுறாரு அப்படிதானே தெரியுது. இன்னும் இப்படி கோர்வையா பேசுறாரு, எங்க ஆரம்பிக்கிறேன் எங்க முடிக்கிறேனே தெரியாது. என்னைக்காவது நம்ம திருப்பி ஒரு முறை அந்த மனதை நாம் திருப்பி கேள்வி கேட்டிருந்தோம் என்றால் அது நமது வசமாகி இருக்கும். இந்த மனசை உங்களுக்கு பாடம் எடுக்க வையுங்க. எவ்வளவு நாள் மகாவிஷ்ணு ஸ்பீச்சை கேட்டுட்டு இருப்போம். இப்ப நான் பேசுறேன்னா என் மனம் ஒடுங்கினதுனால, என் மனம் குருவாக மாறினதுனால உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆமாவா இல்லையா? 24 மணி நேரம் மகாவிஷ்ணு உங்களுக்கு சொல்லி கொடுப்பானா? குருவிஷ்ணு, இன்னைக்கு மகாவிஷ்ணு ப்ரோவோட நான் 1-to-1 செஷன் வந்து அட்டன் பண்ணேன். நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே ஏதோ சில ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளால சார்ட் அவுட் பண்ண முடியாமல் வந்து இருக்குது, அது எல்லா ஃபீல்டுலையுமே. நான் வந்து டீச்சராக இருக்கேன். அப்போது அதுக்கான சொல்யூஷன் வந்து இப்போது யார்கிட்ட வந்து நம்ம கரெக்டான சொல்யூஷன் வந்து கிடைக்குமோ நம்ம அங்கே சொன்னால் சரியாக இருக்கும். ஆனால் அந்த சரியான நபர் யார் அப்படிங்கிறது வந்து, ஏன்னா நம்ம மேலே அக்கறை உள்ளவங்களாக இருக்கணும், நம்ம ப்ராப்ளத்துக்கு கரெக்ட் சொல்யூஷன் சொல்கிறவங்களா இருக்கணும். அப்படி நம்ம யாரை போய் நம்ம வந்துட்டு தேட முடியும் இல்லை? ஆனால் இன்றைக்கி இந்த 1-to-1 செஷனில் நான் முன்னாடி எழுதி வச்சுட்டேன், ஏதாவது மறந்து போடுவோமோ அப்படின்னு எல்லா ப்ராப்ளத்துக்கும் வந்து சொல்யூஷன் சொன்னார். என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து அது பண்ணணும் அப்படின்னா அவங்க அதை பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து நம்ம நினைக்கணும் அப்படின்னு. அது உடனடியாகவே வந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. நிஜமாக எப்படி இது சொல்கிறதுன்னு தெரியல. என்ன சொல்கிறது அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப அதீதமான நம்பிக்கை வந்து நம்ம குருநாதர் மேலே நம்ம வைக்கணும். அந்த மாதிரியை நம்ம வச்சு வந்து நம்ம இந்த 1-to-1 செஷன் அட்டன் பண்ணால் நிச்சயமாக வந்து நம்மளோட எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக வந்து இருக்குது. முதல்ல நம்ம ப்ராப்ளத்தை கேட்கறதுக்கு யார் இருக்கா சொல்லுங்கள். அப்படியே கேட்டாலும் அதை 2-3 வந்து வேறு மாதிரி தான் வந்து அது போகும். ஆனால் நம்மளை உட்காந்து வச்சு 1 hour வந்து ஃபுல்லாக என்ன ப்ராப்ளம்னு கேட்டு அதை ஃபுல்லாக சரி பண்ணு. நிஜமாக நம்ம எல்லாம் ரொம்ப பிளெஸ்டு. இன்றைக்கி ப்ரோ வாழ்கிற காலத்தில் நம்மளும் வாழ்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மகாவிஷ்ணு ப்ரோக்கு. குருவிஷ்ணு, என்லைட்மெண்ட்னா என்ன? ஒரு விஷயத்தை பற்றி, ஒரு பொருளை பற்றி, ஒரு சம்பவத்தை பற்றி, ஒரு சூழ்நிலையை பற்றி உங்களுக்கு எதுவே தெரியவில்லை என்றாலும் அந்த விஷயத்தை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இறங்கும் போது எனது மூச்சு ஒடுங்கும். ஏன்னா 24 மணி நேரம் பூர்வமத்தி கவனத்தில் தான் இருப்பேன். மூச்சு ஒடுங்கும் போது என்னாகும்? அந்த செயலை பற்றி, அந்த பொருளை பற்றி, அந்த விஷயத்தை பற்றி அனைத்து தெளிவையும் எனக்கு அது எடுத்து கொடுத்து விடும். புரியுதா புரியலையா? எத்தனை பேருக்கு புரியும் இந்த மேட்ரு? புரிய வைக்கும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய வைக்கும். பேசும் உள்ளுக்குள்ளே இருந்து, இதை செய், அதை செய், இங்கே டச் பண்ணு, அங்கிட்ட. இது செக்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் தான். சமைக்கிறதுக்குனால இதுதான், ஏதோ ஒரு பொருளை தூக்குறதுக்குனால அதுதான், எங்கேயாவது ஸ்பீச் கொடுக்கறதுனால அதுதான். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுது? தம்பி செம்மையாக படித்து சூப்பராக பேசுகிறாரு அப்படி தானே தெரியுது. இன்னும் இப்படி கோர்வையாக பேசுகிறாரு, எங்கே ஆரம்பிக்கிறேன் எங்கே முடிக்கிறேனே தெரியாது. எதுவுமே தெரியலனாலும் சூன்யத்திலிருந்து நான் பேசும்போது எனக்கு பேசுவதற்குண்டான ஆற்றலையும் வார்த்தைகளையும் பிரபஞ்சமே கொடுக்கும். புரியுதா புரியலையாது? உங்களை எதற்காக கற்றுக்கொள்ள சொல்கிறேன் என்றால், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இந்த யோகத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுப்பதற்கு மாபெரும் காரணம் நீங்களாம் ஞானியாகி வீட்டெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் முக்திக்கு ஓடி போயிருங்கன்றதுக்கு நான் சொல்லி கொடுக்கல. நீங்கள் நினைச்சாலும் ஓடி போக முடியாது, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இது உங்களுக்கு எதுக்கு சொல்லித்தரதுன்னா, இவ்வளோ நாள் வாழ்க்கைனா என்னன்னே தெரியாமல் இருந்திருக்கீங்க. இவ்வளோ நாள் ஏதோ எல்லோரும் ஓடுறாங்க, நம்மளும் ஓடுறோம், எல்லோரும் சம்பாதிக்கிறாங்க, நம்மளும் சம்பாதிக்கிறோம், எல்லோரும் சாப்பிட்றாங்க, நானும் சாப்பிட்றேன், எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எல்லோரும் குழந்தை குட்டியை பெற்றுக்கிறேன், ரெண்டாவது வீட்டில் விசேஷமாக விசேஷமானு கேட்டே உயிர் எடுக்கிறாங்க, அதுக்காகவே நான் குழந்தை குட்டி பெற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஆமாவா இல்லையா? என்னைக்காவது நம்ம திருப்பி ஒரு முறை அந்த மனதை நாம் திருப்பி கேள்வி கேட்டிருந்தோம் என்றால் அது நமது வசமாகி இருக்கும், நமது கண்ட்ரோலுக்கு வந்திருக்கும். ஆனால் நம்ம அதை திருப்பி கேள்வி கேட்கவே கிடையாது. உங்கள் மைண்டே உங்களுக்கு பாடம் எடுக்க ஆரம்பிக்கணும். இறைவனே உங்களுக்கு பாடம் எடுப்பார். ஆரம்பத்தில் மனமே குரு, அப்புறம் சோல் இஸ் த குரு, செல்ஃப் இஸ் த குரு. ஆத்மாவே உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த மனம் என்பது ஆரம்ப காலகட்ட நிலையில், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், கெஞ்சி கேட்டுக்கிறேன்,
இந்த மனசை உங்களுக்கு பாடம் எடுக்க வையுங்க. எவ்வளோ நாள் மகாவிஷ்ணு ஸ்பீச்சை கேட்டுட்ருப்பீங்க. இப்போ நான் பேசுகிறேன்னா என் மனம் ஒடுங்கினதுனால, என் மனம் குருவாக மாறினதுனால உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆமாவா இல்லையா? 24 மணி நேரம் மகாவிஷ்ணு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பானா? சொல்லித்தரேன் நான் சொன்னாலும் பொய் சொல்கிறேன்னு அர்த்தம். என்னால் ஒரு ஃபோன் காலே பேச முடியல. ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க ஃபோன் காலே எடுக்க மாட்டேன், ஏன்னா ஃபோனை பார்த்தாவே பிடிக்க மாட்டேன். 24 மணி நேரம் சைலண்ட்டில் தான் இருக்குது. நான் ஃபோன் எடுத்தாவே அதிசயம். இது என்னென்னா நான் பிஸியாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது, நான் சும்மா இருக்கிறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்குது. ஆனால் சும்மா இருக்கிறதுனா வேலை வெட்டியே செய்யாமல் சும்மா இருக்கிறது கிடையாது. இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பணியை மட்டும் செய்துவிட்டு வேறு எதை பற்றி திங்க் பண்ணாமல் இருக்கிறது தான் சும்மா இருக்கிறது. காரணம் என்னென்னா, இப்போ இந்த நேரத்துக்கு எனக்கு பேசுகிறது தான் வேலைன்னா நான் பேசுகிறதுல தான் 100% ஃபோக்கஸோடு இருக்க வேண்டும். அப்போ தான் என் வார்த்தை கிளியராக வரும், என் ஸ்பீச் கிளியராக வரும். அதை பார்த்து நீங்கள் தெளிவீங்க. நான் ஸ்பீச் கொடுத்துட்ருக்கும் போதே நாளைக்கு எங்கள் கிளாஸு, சிங்கப்பூருக்கு அடுத்து கிளாஸ் போட்டிருக்கோமே, அங்கே ஆளுங்க வருவாங்களா, கூட்டம் வருமானு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படின்னா இந்த கிளாஸ் என்னால் உருப்படியாக பண்ண முடியாது, சிங்கப்பூர் ப்ரோக்ராம் நாளைக்கேவும் வராது. புரியுதா நான் சொல்கிறது? உங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிறதுக்குலாம் இன்றைக்கி உட்காந்து பிளான் போட்டுட்ருக்கீங்க. தொலைநோக்கு பார்வையா கேட்டா, யூ ஆர் நாட் அ டூயர், நீங்கள் செய்பவன் அல்ல, உங்களை வைத்து அதுதான் செய்து கொண்டிருக்கிறது. அது முதல்ல புரிஞ்சுக்க. நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்கன்னு எல்லாமே அதுதான் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு கால்குலேஷன் போட்டு, இந்த நேரத்தில் இது நிகழ வேண்டும், இந்த நேரத்தில் இது நிகழ வேண்டும், இந்த நேரத்தில் இது நிகழ வேண்டும் என்று கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது மனுஷன் இறைவன் அடையிறதுக்காக தான் பிறந்திருக்கான், புரிஞ்சுக்கணும். போன ஜென்மத்தில் அதுக்கு தான் பிறந்தீங்க, அதுக்கு முந்தின ஜென்மத்தில் அதுக்காக தான் பிறந்தீங்க. மனுஷனாகவும் பிறந்திருக்கலாம், வேறு உயிரினங்களாக கூட பிறந்திருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஆன்மா எவல்யூஷன் ஆகி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இந்த மனித பிறவி இன்றைக்கி எடுத்திருக்கீங்க. நல்லா கவனிக்கணும், மனித பிறவி எடுத்திருக்கீங்க. இந்த ஜென்மத்திலையும் நான் வந்து முக்திக்கு போகிறதுக்கு உண்டான வேலையை நான் செய்யவில்லை என்றால் மறுபடியும் அடுத்தடுத்த பிறவி என்பது உண்டு. சரி, முக்திக்கு போகணுன்றதான் தெரிஞ்சிருச்சு. கான்செப்ட் இதில் கிளியராக இருக்குல்ல? பிறப்பு மற்றும் இறப்பற்ற நிலை அல்லது பிறவி இல்லா பெருவாழ்வு, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். மறுபிறவி இல்லாத நிலை, ரீஇன்கார்னேஷன் இல்லாத நிலை, பேர் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இப்போ அந்த நிலையை அடைகிறதுக்கு என்ன பண்ணணும்? வாழணும், முக்தி அடையணும்னு தெரிஞ்சு போச்சு. முக்தி அடைகிறதுக்கு எப்படி இருக்கணும்? பற்றற்ற தன்மையில் வாழ வேண்டும். பற்றற்ற தன்மைனா வேலை வெட்டியே செய்யாமல், ஒரு பொண்ணை பார்த்தா ரசிக்காமல், ஒரு பையனை பார்த்தா ரசிக்காமல், உடல் இன்பத்தை அனுபவிக்காமல் இருக்கிறது, அதுக்கு பேர் இல்லை பற்றற்ற தன்மை. உடல் இன்பம் கிடைச்சாலும் வருத்தப்படக்கூடாது, கிடைக்கலனாலும் வருத்தப்படக்கூடாது. இருக்குன்னா சந்தோஷமாக இருக்கணும், இல்லைன்னா அதை விட சந்தோஷமாக இருக்கணும். அந்த பக்குவ நிலைக்கு வந்துட்டீங்களா? வந்துட்டீங்கன்னா ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிணியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம், பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம், பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சுருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சுருந்துருக்கோம். ஃபுட்பாலில் நேஷனல் லெவலில் பாரம்பரியம் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவளை நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும், அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்கள் செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸில் பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.